நான் ஒரு பாட்டோடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லைனை வந்து சொல்லுவேன், பாட மாட்டேன். ஆமா, நீங்க பாடிடணும். அதோடைய நடுவில் இருக்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். வழக்கையில் பிடித்து வாழ்க்கையில் விழுந்தேன். இது வந்து பல்லவியில வருதா சரணத்துல வருதா? இது யூடியூப்ல வருது சார். இது வந்து சரணத்துல வருது. ஊருக்கு போறாங்க. சார், இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு படம் பண்றதா சொன்னீங்களா சார், அதுக்கு என்ன சார் டைட்டில் வைக்கலாம்? Why men have all the fun? Why should boys have all the fun? அந்த மாதிரி டைட்டில். கொஞ்சம் ஆக்சிமோரான் தான் அது பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லணும். 10 மாசம் ஒரு படம் வந்துச்சு, 10 மாசம் வெங்கட் பிரபு சைல்டு. சமோசா வெங்கட் பிரபு ஃபில்லிங். ஓ, சுளுக்கு வெங்கட் பிரபுக்கு பிடிக்கல இல்ல பிடிச்சது வச்சுக்கலாம். மல்லிகைப்பூ அல்வா. மல்லிகைப்பூ அல்வா வெங்கட் பிரபு நைட். ஃபர்ஸ்ட் நைட் வெங்கட் பிரபுஸ் நைட். அவ்வளோதான் சார், மன்னிச்சிருங்க சார். அதுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கா சார் இந்த மாதிரி? இல்லை, அது சும்மா ஜாலியாக பண்ணது தான். அது கோவாவில் தான் ஆரம்பித்தோம். கோவாவில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் ஸ்ரீபத்தின்னு சொல்லி ஒரு அவன் தான் வந்து சார் எப்போ பார்த்தா இப்படியே போட்டிருக்கோம் சார், இது வெங்கட் பிரபு ஹாலிடேன்னு போடலாம் அப்படின்னு. அதில் சும்மா அப்படி செட் ஆச்சு, அதை வந்து அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து டேக் லைன் என்னதான், டைட்டில் கூட கேட்க மாட்டேங்கிறேன், எல்லாம் டேக் லைன் என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்தளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு. எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஒரு பாட்டோட மிடில் லைன் சொல்ல போகிறேன் சார். அந்த ஸ்டார்டிங்கே நீங்கள் பாடணும். காதல் கொண்டு பேசும்போது சென்னை தமிழும் யாருக்குள்ளிங்கு யாரோ யார் என்று கண்டு யார் சொல்வாரோ விடையில்ல ஒரு கேள்வி. எனக்கு இது கொஞ்சம் சீரிங் மாதிரி தெரியுது. நீ கொஞ்சம் வெங்கட் சார் டீமா இருக்க. நான் வந்து ஐ வாண்ட் டு சப்போர்ட் தி கேர்ள்ஸ். நான் வந்து விஜய் சைட் நின்று நானும் ஒரு கேள்வி கேட்டு நானும் வந்து இந்த கேம் விளையாடணும். நான் சரி கேளு விஜய், எனக்கு ஜெயிக்கணும். விஜய் நம்ம ஜெயிக்கணும். எல்லா பதிலும் நான் அனுப்புறோம் சார். அடுத்த கேள்வி சார், பிரேம்ஜி வெங்கட் சாரோட டைரக்ஷன்ல நடிக்காத படங்கள் எத்தனை? ஒன்னு சொல்லட்டும். இவனுக்கும் பிரேமுக்கும் வந்து ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதாவது வந்து என் படத்துல வந்து பிரேம் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த படத்துக்கு பிரேம் நடிக்கக்கூடாது. ஓகே, நடிக்கணும் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணலாம். ஸோ நடிச்சுக்கிட்டே மியூசிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட், எழுதப்படாத அக்ரிமெண்ட் வந்து இவனுக்கும் பிரேமுக்கும் இருக்கு. பிரேம் நடிச்சிருந்தானா அந்த படத்துக்கு இவன் தான் பண்ணும். எப்போ ரிலீஸ் ஆகுது தெரியலையா, நானும் வெயிட்டிங். ரொம்ப நாள் முன்னாடி சென்சார் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ சிவா சார் தான், ஐ மீன் இட் ஷுட் கம் அவுட் எனி டைம் சூன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் தான் நல்லா இருக்கும். இந்த பார்ட்டி வந்துட்டீங்களா சார்? கண்டிப்பா அந்த பார்ட்டி ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அடுத்த கேள்வி, பசர் மேல கை இருக்கட்டும், எங்க கேள்வி மேல காது இருக்கட்டும், உங்களுக்கான அடுத்த கேள்வி இங்கிலீஷ்ல நான் படத்தோட பேரு சொல்வேன்.
ஓகே, அத நீங்க தமிழ்ல கரெக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். ஓகே, அவர் வில்லேஜ் சிங்கர். எங்க ஊர் பாட்டுகர்? ஓ மை காட். ஓகே பிரபு சார், கெட்ஸ் தி பாயிண்ட். இப்போ உங்களோட ஸ்கோர் 2, உங்களோட ஸ்கோர் 1. ஓகே, அடுத்தது கான்ஃபரன்ஸ். அப்பா குரு மீட்டிங். சொல்லவட்ட 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 சொன்ன வெச்சுக்கோ. நானே சொல்றேன். 5 பொதுக்கூட்டம். 4 என்ன கிளி? அரண்மனை கிளி. சூப்பர். மை டியர் கிங். எனக்கு ஒரு பேர் சொல்வேன், ஒரு விலங்கோட பேரு சொல்வேன், அது சம்பந்தப்பட்ட படத்தோட பேரு நீங்க சொல்லணும். ஓகே, எலி. மான்ஸ்டர். சூப்பர். 5 தானே? 5 பாயிண்ட்.